எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. ஸோ எங்களோட ஒரு யூஷுவல் ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நியூ மாம்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, லைக் பேபியும் பார்த்துக்கிட்டு தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் பார்க்குறீங்க, யூடியூப் ஒர்க்கும் பார்க்குறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து ஈவினிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தான் வந்து எனக்கு அது டே டைம் மாதிரி, ஏன்னா கார்த்திக் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வீணா பார்த்துப்பாங்க. ஸோ தட் என்னோட யூடியூப் ஒர்க்கை நான் வந்து ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டைம் இப்போ 4:30 ஆகுது, எங்களோட டீ டைம். வியன் வந்து தூங்கிட்டு இருக்கான். 4:35 மேக்ஸிமம் ஏஞ்சிப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 3.5 hours நல்லா முழிக்க விட்டு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட் டைம் ஒரு 8:30 மேக்ஸ் இருக்க மாதிரி பார்த்துப்போம். ஸோ வியன் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு டீ போட்டு குடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து எனக்கான மீ டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போலாம் டே டைமில் எனக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் வியன் வந்து 2 times தான் தூங்குறான் டே டைமில், அதுவுமே வந்து ஈச் 30 minutes நாப் தான். மேக்ஸிமம் சம்டைம்ஸ் அது 1 hour போகும், அவ்வளோதான். மற்றபடி வியன் முடிச்சுட்டு இருக்கனால அவங்க கூட ஆக்குப்பைடாக என்கேஜிங்காகவே போயிடும் என்னோட டே டைம் ஃபுல்லாகவே. ஸோ யூஸ்வலாக வியன் எந்திரிச்ச உடனே ஃபீட் பண்ணிடுவேன். ஃபீட் பண்ணி ஒரு 45 minutes to 1 hour கழித்து டின்னர் கொடுத்துருவேன். டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5:30 to 6:30 தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. மீன் வயல் அவனை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு எங்கேஜ் பண்ணுவேன். அப்புறம் ஈவினிங் வாக் கூட்டு போவேன். கார்த்திக் ஃப்ரீயாக இருக்காங்க, ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க. இல்லை கார்த்திக் வந்து வாக் கூட்டு போவாங்க, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வியனும் சரி எல்லா பேபிஸ் மாதிரி கொஞ்ச நேரம் தான் டாய்ஸோட எங்கேஜ்டாக இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக இருக்கிறத தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு என்னோட ரிமோட் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை கிச்சன் யூட்டன்சில்ஸ் இது மேலே தான் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். இன்றைக்கி வந்து நான் அவனை வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறனால ட்ரைபாட் பார்த்துட்டா உடனே வந்து தேடி வந்துட்டான், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. வியனை நான் தனியாக வாக் கூட்டு வரும்போதுலாம் பட் பேபி கேரியர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்ட்ரோலரில் வியன் வந்து இப்போ உட்காரதில்ல, பிகாஸ் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தனால அதை சுத்தமாக மறந்துட்டான். மேபி இப்போ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் மறுபடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ தூரம் அவன் ஒத்துழைப்பான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வியன் கீழே தூக்கிட்டு வந்தாலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். அஃப்கோர்ஸ் நம்மளை மாதிரி தான், எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் அட்லீஸ்ட் 3 to 4 times வந்து கீழே வாக் கூட்டு வருவேன் நானும் கார்த்திக்கும். யூஸ்வலாக கிட்ஸ் பிளே ஏரியா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே நிறைய குட்டி பசங்களாம் விளையாட்டுருப்பாங்க, அதை பார்த்துட்டு வியன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவான். இல்லை அங்கே இருக்க குட்டி பசங்களாம் இவங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, விளையாட்டுருப்பாங்க. பட் இன்றைக்கி யாரையுமே காணும், ஏன்னா கொஞ்சம் டார்க்காகி மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூரவே ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு வந்து நானும் அங்கேருந்து கிளம்பி கார் பார்க்கிங் வழியாக வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே பாருங்கள், பெங்களூர் வெதர் எவ்வளோ அன்பிரடிக்டபிள்னா, பயங்கரமாக இருட்டிட்டு மழை வரப்போகுது துருவல் போடுது அப்படின்னு மேலே ஓடி வந்தா. மேலே வந்து பார்க்குறேன் இப்படி வெயில் அடிக்குது. இப்படி தான் இங்கே திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், சொல்லவே முடியாது. ஸோ கார்த்திக் ஒரு 6:30 வந்து கண்டிப்பாக வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வியனை கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வியனுக்கு சாலிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கார்த்திக் வந்து ஃபுல்லாக வியனை பார்த்துப்பாங்க, லைக் ஊட்டி விடுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. நடுவில் நடுவில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நானும் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன்.
ஸோ வியனோட டின்னர் டைம் வந்து 6 to 6:30. இன்னைக்கு வந்து பூஸ்னிக்கா கிச்சடி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். யூஸ்வலாக டின்னருக்கு கிச்சடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பூஸ்னிக்கா வந்து அவனுக்கு இன்னுமே ஃபேவரட் கூட. ஸோ யூஸ்வலாக எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை வச்சு ரைஸ் கிச்சடி பண்ணிடுவேன். ரவை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து மார்னிங் டைம்லேயே வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருவேன். நான் மோஸ்ட்டாக வியனுக்கு ஒன் பாட் சமையல் தான் வந்து இப்போ ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லை, 2 ஸ்பூன் அரிசியில் 1 ஸ்பூன் மூங் தால் அதாவது சிறுபருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிடுவேன். வெஜிடபிள் வந்து இதுலேயே ஆட் பண்ணி மொத்தமாக விசில் வச்சுடுவேன். இப்போ கேரட் பீட்ரூட் அதெல்லாம் வந்து வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா அதெல்லாம் திருவி ஆட் பண்ணிடுவேன். ஸோ சீக்கிரமாக வந்து வெந்துடும். இப்படி தான் வந்து கிச்சடி ரெசிபி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த வெஜிடபிள் இருந்தாலும் அதை ஆட் பண்ணி நான் செஞ்சுடுவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எல்லாம் வெந்து வந்த உடனே அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தூள் பெப்பர் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கடைய ஆரம்பிச்சிருவேன். ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் வந்து வார்மான ஸ்டேஜ்லேயே கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும். ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னாலும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் வியன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட பேபிக்கு ஃபுட் எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் எனக்குமே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு இந்த பவுல் எனக்கு ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது கிடையாது. அது கரெக்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு டாக்டர் சொன்னது 10 to 15 ஸ்பூன்ஸ். பட் நான் ஃபீட் பண்ணுவேன், வேணும் பிடிச்சதுன்னா வாங்கிப்பான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இல்லை சுத்தமாக இன்ட்ரெஸ்டே காட்டல அப்படின்னா விட்டுருவேன். நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிஎல்டபிள்யூவில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் பிஎல்டபிள்யூ ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். பட் ஸ்டில் அவனே சாப்பிட நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட யூடியூப் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சின்ன சின்ன ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து என்னோட ஒர்க் பார்ப்பேன். மீன்வைல் கார்த்திக் வந்து வியனோட என்கேஜ்டாக இருப்பாங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாக வியன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஈவினிங்க்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறைய பேர் இந்த இடத்துல நினைப்பீங்க கார்த்திக் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. நானுமே வந்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். பட் கார்த்திக் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பண்ணுறது ஹெல்ப்னு சொல்லாத, இது வந்து கோ பேரண்டிங். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பேபியை பார்த்துக்கிறதுல. ஸோ நானும் வந்து பார்த்துப்பேன், நீ உன் ஒர்க்கை பாரு இந்த டைமில் அப்படின்னு வந்து இந்த ரொட்டீன் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். வியனுக்கு இப்படி தான், குளிக்க போகிறோம்னாலே ஒரே ஹாப்பி ஆகிடுவார். தண்ணியில் நல்லா விளையாடுவார். நைட் டைமில் வந்து யூஸ்வலாக பாத் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப நல்லதும் பேபிஸ்க்கு. நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் பாத் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட் அப்படின்னா மட்டும் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நான் இந்த பாத் டப் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். இது உங்களுக்கு வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எந்த ஒரு ட்ரெயின் ஹோலுமே இதில் இல்லை. ஜஸ்ட் ஐக்கியா அப்படிங்கிறனால ஒரு ஆர்வத்தில் எதுவுமே செக் பண்ணாமல் டக்குன்னு வந்து வாங்கிட்டேன். 600 கிட்ட வந்து காஸ்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வியனோட பாத் ப்ராடக்ட் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. செபாமெட் ஜென்டில் வாஷ் பாத் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஷாம்பும் வந்து ஸ்பூ ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது செபாமெட், ஹிமாலயாஸ், இல்லை மாமர்த், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட பேபிக்கு அது வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வியனுக்கு ஆக்சுவலாக டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க் ஆகிடுச்சு. இப்போலாம் ரெண்டு பேர் இருந்தாலுமே வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீன் வயல் வியனுக்கு வந்து பெட்டை கிளியர் பண்ணிவிட்டு அவனோட பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நைட்டில் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டுவிட்டா இந்த மாதிரி கையை எடுத்துட்டு வேண்டியது, இந்த மாதிரி கையை எடுத்து எடுத்து விட்டு வேண்டியது. பக்கம் கையேங்க, யார் இப்படி பண்ணுது? நல்ல தூக்கம் வந்துச்சு. அவர் தூங்குற டைம் ஆயிடுச்சு. குட் நைட் பாப்பு. குட் நைட். குட் நைட். கண்ணு ஃபுல்லா தூக்கம்.
யூஸ்வலாக காலையிலே வந்து டின்னருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். கிரேவி ஏதாச்சும் வச்சு தோசையில் சப்பாத்தி போட்டுப்போம். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை மிக்ஸ்டு ரைஸ் செஞ்சனால. ஸோ கார்த்திக் வந்து மேகி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் மீன்வைல் வீடை சுற்றி ஒரு தடவை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு வந்து என்னோடய ஒர்க்கில் மறுபடியும் உட்காருவேன். ஸோ ஈவினிங் ஆக ஆக பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடும், சுத்தமாக வந்து எனர்ஜியே இருக்காது. பட் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த டைமில் மட்டும்தான் என்னால் ப்ராப்பராக அட்ட ஸ்ட்ரெச்சாக என்னோடய ஒர்க் பார்க்க முடியும். மீன்வைல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸும் பண்ணுவேன். ஸோ ஹவுஸ்ஹோல்ட் சேவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஹவுஸ் ஹெல்ப் வராங்க ஸ்வீப்பிங்க்கு, வீக்லி ட்வைஸ் மாப்பிங் அண்ட் வெசல் வாஷிங்க்கு ஒன்ஸ் இன் அ டே. நான் ட்வைஸ்க்கு தேடிட்டுருக்கேன், யாருமே இன்னும் ப்ராப்பராக வந்து அமையலை. ஸோ கார்த்திக்கும் நானும் வந்து சேர்ந்த நைட் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். நைட் இந்த மாதிரி க்ளீனாக கிச்சனை பார்க்கும் போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள், அது வந்து அளவே இல்லை. காலையில் அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் எனக்கு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30. இப்போ தான் ஆக்சுவலாக என்னோடய ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் 1:32 வரைக்கும் கூட நான் என் ஒர்க்கை பார்த்துருக்கேன். ஒரு நியூ மாமா இருந்துட்டு யூடியூப் ஒர்க்கையும் பார்க்குறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த லேட் நைட் ஒர்க் பண்ணுறது வந்து சுத்தமாக ஈஸி கிடையாது எனக்கு. பிகாஸ் மார்னிங் ஃபுல்லாக வியனோட ஆக்கியபைடாக மற்ற ஒர்க்கும் பார்த்துட்ருக்கனால எக்ஸாஸ்ட் ஆகிடும் பயங்கரமாக. பட் ஸ்டில் இதுக்கப்புறமா என் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கனால மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஒர்க்னு சொல்லும் போது அது மட்டும் கிடையாது. யூடியூப்னா எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்காகவும் வீடியோஸ் ரெடி பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக ரெடி பண்ணணும், அண்ட் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது கரெக்டாக அவங்க சொன்ன டைமில் டெலிவரபிள்ஸ்லாம் கொடுக்கணும். அதில் வந்து எந்த ஒரு டிலேவும் இருக்கக்கூடாது, நம்மளை வந்து ஏர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 1:32 ஆகும்போது சுத்தமாக வந்து எனக்கு எனர்ஜியே இருக்காது, டைம் போகிறதே ஆக்சுவலாக தெரியாது. பட் அப்போ தான் நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் போய் படுத்துருவேன் சுத்தமாக முடியல அப்படின்னா. அதோட வந்து காலையில் 8:00 தான் என்னால் ஏஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக என்னோடய மார்னிங் ரொட்டீனும் வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஈவினிங்க்கு அப்புறம் வர மார்னிங்கே வந்து கண்டினியூவேஷனாக எடுத்து இன்னொரு வீடியோவாக உங்கள் எல்லாரோடையும் சீக்கிரமாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குமே வந்து டைம் போகிறதே தெரில, டைம் ஒரு 1:05 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல, போய் படுத்துட்டேன். சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் டே எங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ நியூ மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. சீக்கிரமே அடுத்த நாள் மார்னிங் ரொட்டீன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.